அனுபவம் அருமானே. முக்கோணம் எஸ்விஎஸ் ரீஃபைன் கடலை எண்ணெய் சுவைகள் எல்லாம் உதயம். பிறந்த குழந்தைங்க எல்லாருக்கும் கையில வந்து முதல் போடுற வளையல் இதுதான் வசம்பு, குட்டி குட்டி ஸ்கொயரா ஒரு வளையம் மாதிரி. அதை கையில போட்டு விட்டோம்னா என் ரெண்டு குழந்தைங்களும் ஒரு வயசுக்குள்ள டெய்லி கடிச்சு கடிச்சு அவங்களுக்கு அந்த பல்லு முளைக்கும் ஒரு உணர்வு வரும். ஒரு வயசு முடியறதுக்குள்ள பார்த்தா கையில இருக்கவே இருக்க வெறும் நூல் மட்டும்தான் இருக்கும். நான் நல்லா ஆரோக்கியமான உணவு கொடுக்குறேன் என் குழந்தைங்களுக்கு, ஆனால் என் குழந்தைங்களுக்கு வந்து அது உடம்புல போய் சாரல அப்படின்னு சொல்லி கவலைப்படுற பெற்றோர்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான மெடிசன். ஏன்னா நிம்மதியான தூக்கத்தை வர வைக்கிறது பார்த்தீங்களா, நல்லா தூங்குற குழந்தைங்களுக்கு. அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு நாட்டில் வசம் வச்சு தேய்க்க அப்படின்னு வழக்கத்தில் சில வார்த்தைகள் சொல்லி வச்சுட்டு போனது வந்து அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் கழிச்சு வந்த தலைமுறையில் இது இல்லாமல் போயிடக்கூடாது. குழந்தை பிறந்து ஒரு வயசு வரைக்கும் என் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துடக்கூடாது, பயப்படுவோம். வலிப்பு வந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்துட்டு மூளை பாதிச்சிடும், வளர்ச்சி கம்மியாயிரும்னு சொல்லிட்டு. இந்த உலகத்திலேயே ஃபிட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு வசம்பை விட நல்ல மருந்து இனிமேல் கண்டுபிடிக்கவே முடியாது. காய்ச்சல் வந்துட்டு குழந்தை ஃபிட்ஸ் வந்து தூக்கிட்டு ஓடுவாங்க, பயப்படுவாங்க பேரண்ட்ஸ். ரெகுலர் ஸ்மெல்ல சுவாசிச்சா போதும். வீட்டில் வசமை வந்து பவுடர் பண்ணிட்டு அங்கங்கே கார்னர்ஸில் அந்த காலத்தில் வந்து மஞ்சளோட மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. எதுக்குன்னா நம்ம வீட்டை கிருமி நாசினி பண்ணுறதுக்கு. குழந்தைங்க தவழும் போது அதை வச்சுட்டு வாயில் வச்சிருவாங்க, ஸ்மெல் பண்ணா. அப்படி ஒரு மூட் ரெகுலேட்டர் இது, நுரையீரல சுத்தம் பண்ணுறது, அப்புறம் நிறைய நோய் எதிர்ப்பு சத்துக்கு. தலையில் பெயின் பொடுகு பிரச்சனை இருக்குது, ஒரு கெமிக்கல் ஒரு க்ரீமோ இதை போடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த வசம்பு பவுடர் எடுத்து தேங்காய்னா ஒரு விளக்கெண்ணில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சியில் கருவேப்பிலை சாப்பிட்டா குழந்தைக்கு புது டிஎன்ஏ வரும். ஏன்னா எனக்கு அப்புறம் 100 தலைமுறைக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு குழந்தைய இந்த குழந்தை தான் கொண்டு போகுது, அந்த ஜீனை கொண்டு போகுது. அப்போ நான் எவ்வளோ ஒரு நாட்டுக்கோழி மாதிரி இருக்கணும் அந்த குழந்தை ராவாக. இந்த வசம்பும் மஞ்சளும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுத்து மஞ்சள் அரைக்கிற மிஷினில் அரைச்சிட்டு இந்த பொடியை வந்துட்டு பால் இருக்குல்ல பசும்பால் அதில் மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இப்படி தேய்ச்சிட்டே வரணும். அப்புறம் காஞ்ச அப்புறம் உருட்டி விட்டு எடுத்திங்கன்னா உடம்புல இருக்க முடி ஃபுல்லாக வேக்ஸ் பண்ண மாதிரி போயிடும். பொம்பளை பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்லேருந்தே இது பண்ணிட்டு வந்தோம்னா அந்த டீனேஜ் அதுக்கப்புறம் அந்த அப்புறம் அவங்க வேக்ஸிங் நிறைய பிரச்சனைக்கு அவங்க போகவே தேவையில்லை. பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் ஆஷா லெனின் இருக்காங்க. பாட்டி வைத்தியம் இந்த சீரீஸில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். மேடம், இன்றைக்கி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பவுலில் வச்சுருக்கீங்கன்னு தெரியுது. பவுல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் இதுக்கு முன்னாடி? ஆக்சுவலி இது பார்த்துருக்கேன் மேடம். பார்த்துருக்கீங்களா? இது பார்த்துருக்கேன். இதை தான் பார்த்தேனா இல்லை இது மாதிரியே பார்த்தேனான்றது தெரியல. முகந்து பாருங்க, இது இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா உங்களுக்கு? இது எனக்கு நல்லாவே தெரியுமே. என்னது இது? அதிமதுரம். அதிமதுரம்லாம் இல்லை, நீங்கள் நிறைய டிவியில் விளம்பரத்தில் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எல்லாருக்குமே தெரியும். பிறந்த குழந்தைங்க எல்லாருக்கும் கையில் வந்து முதல் போடுற வளையல் இதுதான். இதை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி சின்னதாக இது பண்ணி கையில் போட்டிருப்பாங்க தெரியுமா? ஆமாம், அதுதான் இது. இது வசம்பு. வசம்பு, ஓகே ஓகே. உங்கள் வாயில் வசம்பு வச்சு தேய்க்க. ஆமாம், அதுதான் எனக்கு ஞாபகம் வருது மேடம். அதுதான் முதல்ல அதுதான் ஞாபகம். ஆனால் வாயில் வசம்பு வச்சு தேய்க்க அப்படின்னு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. இந்த வசம்பு வந்துட்டு நான் என் ரெண்டு குழந்தைங்களுக்கும் பிறந்தப்போ பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில். இதை வந்து நான் போயிட்டு கடையில் அந்த குட்டி கருப்பு வலையில் திருஷ்டிக்கெலாம் ஒன்று பேக்கெட் எல்லாம் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்கள்ல, ஃபர்ஸ்ட் நான் அதை அதில் தான் பார்த்தேன். குட்டி குட்டி ஸ்கொயராக ஒரு வளையம் மாதிரி அதை கையில் போட்டு விட்டோன்னா என் ரெண்டு குழந்தைங்களும் ஒரு வயசுக்குள்ளே டெய்லி கடிச்சு கடிச்சு அவங்களுக்கு அந்த பல்லு முளைக்குமோ ஒரு உணர்வு வரும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த கடிப்பாங்க. ஒன்று ருத்ராட்சம், ருத்ராட்சத்தை எடுத்து இப்படி இப்படி கடிச்சிட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்துட்டு இந்த இதை கடிப்பாங்க. ஒரு வயசு முடியறதுக்குள்ளே பார்த்தா கையில் இருக்கவே இருக்க வெறும் நூல் மட்டும்தான் இருக்கும். எனக்கு இது வந்துட்டு பர்ஸ்னலாக ரொம்ப நான் இதை பற்றி அதுக்கப்புறம் படித்து தெரிஞ்சு கற்றுக்கிட்ட விஷயம். இது வந்து உண்மையாகவே இது குழந்தை வளர்ப்பான் தான். நீங்கள் கிராமப்புறங்களில் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணில் இதை வந்து இப்படியே எடுத்து சுட்டுருவாங்க. இதை சுட்டுட்டு இப்படி உரசிட்டு இதை எடுத்து நாக்கில் வைப்பாங்க, தேனில் கலந்து வைப்பாங்க. பாம்பு கடித்தாலாம் வந்து இந்த பவுடர் ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு எடுத்து ஹனியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா விஷம் குடித்தாங்கல்ல, இப்போலாம் விஷம் குடித்தோடனே வாய்க்குள்ள வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் வெளியெடுத்து சுத்தம் பண்ணி நிறைய ப்ரொசீஜர் இருக்குல்ல, அந்த காலத்தில் வெறும் இதை வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன் தேனில் கலந்து கொடுத்தோடனே எல்லா பாய்சனையும் வெளியேற்றிடும். ஸோ இதுவும் அந்த சோப்பு தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வெளியே வந்துருங்களா? இப்போலாம் வந்து எறும்பு வரக்கூடாதுன்னு சாக்பிஸ் போடுறோம்ல வீட்டை சுற்றி, அப்புறம் அது குழந்தைங்க கையில் வைக்கிறாங்க, வாயில் எடுத்து வச்சிடறாங்க, அதெல்லாம் எவ்வளோ பாய்சன், கரப்பாம்பூச்சி வரக்கூடாதுன்னு. ஆக்சுவலி என் வீட்டில் எல்லா சாரீஸ்க்கு நடுவில் நான் இதுதான் போட்டு வச்சுருப்பேன்.
பட்டு எந்த பூச்சிகள் வராது. இது பெஸ்ட் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபெக்டட். குழந்தைங்க வயிறு வலிச்சு அழுதா இது நல்லா சுட்டுட்டு விளக்கெண்ணில் மிக்ஸ் பண்ணி வயிற்ற சுற்றி தடை விடுவாங்கல்ல. வீட்டில் வந்து குழந்தை வளர்க்கும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணியிருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன். இல்லை வந்து ரொம்ப என்ன தேய்ச்சி விடுவாங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் சொல்லும்போது இதுதான் தேய்ச்சி விடுவாங்க. இது வந்து சுட்டுட்டு இது உரசி பொட்டாக வச்சு விடுவாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, நிறைய சாப்பிட்டா திக்குவாய் வந்துடும் அப்படிலாம் சொல்லி கிராமப்புறங்களில் வந்துட்டு நிறைய வராதுன்னு. ஆனால் ஆக்சுவலி ஹோமியோவில் இது ஒரு முக்கியமான மெடிசன். இதுவும் அக்கரஸ் கெலாமஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து திக்கி பேசுகிறாங்களே ஸ்டாமரிங்க்கு, நான் கொடுக்குற ஒன் ஆஃப் த மெடிசனில் இது ஒரு முக்கியமான மெடிசன். இது ரெகுலராக கொடுத்தோம்னா திக்கி பேசுறது குறைஞ்சிரும். இது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா வசம்பு வந்து குழந்தைங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். தூக்கமே இல்லாமல் இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல தூங்காமல் இருக்கிறதுக்கெல்லாம். தூக்கத்துக்கு பெஸ்ட்டு மெடிசன்னு சொன்னால் நம்ம நாட்டு இதில் வந்து வல்லாரை பிராமி, அது வந்து பயங்கரமாக மூளையை அமைதிப்படுத்தி நல்லா தூங்க வைக்கும். அதே மாதிரி வல்லாரை வந்து ஞாபக சக்திக்கு நல்லதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் வல்லாரை வந்துட்டு குழந்தைங்க படிக்கிறதுக்கு நிறைய, இப்போ குழந்தைங்களுக்கு வீட்லேயே இருந்துட்டு 3 வருஷம் ஸ்கூல் போகாமல் இருந்ததுக்கெலாம் நம்ம அது வல்லாரை கொடுப்போம். அதை மாதிரியே அஸ்வகந்தா கொடுப்போம். அஸ்வகந்தா பயங்கரமாக தூக்கம் வரும். அந்த மாதிரி பெஸ்ட்டு செடேட்டிவ் வந்து இந்த வசம்பு. வசம்பு சாப்பிட்டா சூப்பராக தூக்கம் வரும். குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே, குழந்தைங்க ரொம்ப ஹைப்பராக இருக்காங்க, சேட்டை பண்ணுறாங்க, சரியாக பேச்சு வரல. நான் இப்போ இந்த ஆட்டிசம் கிட்ஸ் நிறைய நான் ட்ரீட் பண்ணுறேன். நான் ட்ரீட் பண்ணுற ஆட்டிசம் கிட்ஸ் எல்லாமே சீக்கிரம் பேசிடுறாங்கன்னா நான் கொடுக்குற மெடிசனில் ஒன் ஆஃப் த மெடிசன் இது ரொம்ப முக்கியமாக. ஞாபக சக்திக்கு அதுக்கப்புறம் பேச்சு வர்றதுக்கு வேறு எதுக்கெல்லாம் இந்த ஆக்சுவலி வசம்பு வந்து வெறும் இதுக்கு மட்டும் கிடையாது. இது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை விட ஞாபக சக்தி, மூளை நரம்புகளுக்கு, எல்லா சம்மந்தமான நோய்களுக்கும் இது ஒரு முக்கியமான மெடிசன். வீட்டில் வசம்பு வந்து பவுடர் பண்ணிவிட்டு அங்கங்கே கார்னர்ஸில் அந்த காலத்தில் வந்து மஞ்சளோட மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. எதுக்குன்னா நம்ம வீட்டை கிருமி நாசினி பண்ணுறதுக்கு, அப்புறம் பூச்சிகள் எறும்புகள் வராமல் இருக்கிறது. குழந்தைங்க தவழும் போது அதை வச்சுட்டு வாயில் வச்சுருவாங்க, ஸ்மெல் பண்ணால் அப்படி ஒரு மூட் ரெகுலேட்டர். இது நுரையீரல சுத்தம் பண்ணுறது, அப்புறம் நிறைய நோய் எதிர்ப்பு சத்துக்கு, விஷம் முறிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மெடிசனை யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வசம்பு இல்லாமல் 1000 ஆட்டிசம் குழந்தைங்கள என்னால் பேச வச்சுருக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. இப்போ பெரிய பிரச்சனை என்ன, என் குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சு, 3 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பேசலை, குழந்தைக்கு பேச்சு வரல. ஆக்சுவலி இது ரெகுலராக சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு பேச்சு லேட் ஆகாது, ரொம்ப தெளிவான பேச்சு இருக்கும். உச்சரிப்பு ஒழுங்காக இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு வைத்திய முறை எந்த வியாதிகளுக்கு சொல்வேன்னு நினைக்கிறீங்க, இது நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஃபோன் டிவி பார்த்து குழந்தைங்க பேசவே இல்லை, பேச்சே வரல, 3 வயசு ஆச்சு பேசல, 4 வயசு ஆச்சு பேசலை அப்படிலாம் சொல்லி என்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. நான் வந்து இது மெடிசனாக கொடுப்பேன். இது கொடுக்கும்போது ஏன்னா நீங்கள்லாம் எடுக்கும் போது சொல்கிற மாதிரி உண்மையாகவே டைரெக்டாக இது பொடியாக எடுக்கும் போது குழந்தைங்களுக்கு திக்குவாயாயிடலாம், பேச்சு வராமல் போகலாம், நாக்கு தடிமன் ஆகுது, நிறைய விஷயம் சொல்கிறாங்க இல்லையா வீட்டு வைத்தியங்களில். நீங்களாம் கொடுக்கக்கூடாது, சும்மா ஒரு பொட்டு தான் கொடுக்கணும்னு. உங்களுக்கு அந்த டோசேஜ் பிரச்சனைலாம் இல்லை. ஆக்சுவலி ஹோமியோபதியில் திக்கி பேசுகிற குழந்தைங்களுக்கும் பேச்சு வராத குழந்தைங்களுக்கும் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் நான் கொடுக்குற முக்கியமான மெடிசன். ஏன்னா இது பிரெயினில் ஆக்ட் பண்ணுது. அதை விட முக்கியமான மெடிசன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்க, டிப்ஸு. குழந்தை பிறந்து 1 வயசு வரைக்கும் என் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துடக்கூடாது, பயப்படுவோம், வலிப்பு வரக்கூடாது. வலிப்பு வந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்துட்டு மூளை பாதிச்சிடும், வளர்ச்சி கம்மியாயிரும்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே ஃபிட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு வசம்பை விட நல்ல மருந்து இனிமேல் கண்டுபிடிக்கவே முடியாது. ரெகுலராக வசம்பு கையில் கட்டியிருக்கிற குழந்தைங்களுக்கு வலிப்பு வராது. இது வந்து பிரெயினில் அப்படி ஆக்ட் பண்ணும். இது ஆன்டி எபிலெப்டிக் மெடிசன். இது உலகத்திலேயே பெஸ்ட் மெடிசன் ஃபார் ஃபிட்ஸ். நான் வந்து என்கிட்ட நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு, அப்புறம் இந்த அல்சீமஸ் டிசீஸ், ஞாபக மருதி, பார்க்கின்சன்ஸ் எல்லாத்துக்குமே, அப்புறம் ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரோக்லேருந்து மீள்றதுக்கு எல்லாமே வந்து வசம்பு ஒரு முக்கியமான மெடிசனாக கொடுப்பாங்க. ஹோமியோவில் குறிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இது நம்ம கட்டிகிட்டே வரும்போது குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்தால், அதிகமான அளவுக்கு ஃபீவர் வந்தால் வசம்பு, இப்போ செரிமான பிரச்சனை, டைஜஷன், இன்டைஜஷன்லாம் இருக்கு இல்லையா, அப்போ வசம்பு ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும். இப்போ நீங்க சொல்றது வந்து குழந்தைகளை ஃபோகஸ் பண்ணி மட்டும் சொல்றீங்களா மேடம், இல்ல பெரியவங்களும் வசம்ப எடுத்துக்கலாம்? பெரியவங்களுக்கும் ஃபிட்ஸுக்கு நான் வசம்ப மெடிசனை தருவேன். அதாவது ரெண்டு குழந்தைங்க, அதாவது 10 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்களும் 50 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களும், ரெண்டு சைல்ட்ஹுட் வருது இல்லையா நம்மளுக்கு, அந்த மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்த அப்புறம் பிரெயின் வந்துட்டு ஏஜிங் ப்ராசஸில் வர எல்லா டிமென்ஷியாலேருந்து அல்சீமஸ்லேருந்து பார்க்கின்சன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது பிரெயின் நியூரோன்ஸ் நர்வ்ஸை பயங்கரமாக ஆக்ட் பண்ணுது.
இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன். அண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பிபி அதிகமாகி ஸ்ட்ரோக் வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய டேமேஜஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய நரம்பு பிரச்சனைகள், சின்ன வயசில் வரக்கூடிய நரம்பு பிரச்சனைகள், ஃபிட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு எவ்வளோ வீடுகளில் காய்ச்சல் வந்து குழந்தை ஃபிட்ஸ் வந்து தூக்கிட்டு ஓடுவாங்க, பயப்படுவாங்க பேரண்ட்ஸ். ரெகுலர் அந்த ஸ்மெல்ல சுவாசிச்சா போதும் குழந்தைங்களுக்கு, ரெகுலராகவே அவங்க அந்த ஸ்மெல் எடுத்துருமோ இல்லை கடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கடிக்கும் போது டெய்லி ஒரே நாளில் ஃபுல்லுத்தி சாப்பிட்ற முடியாது. நான் என் குழந்தைங்களுக்கு பிறந்தப்ப கட்டினேன், ஒரு வயசில் அந்த நூலை கட் பண்ணேன், அது வரைக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு கையிலையும் கட்டும் போது அது கடிச்சிட்டே இருக்காங்களா. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரக்கூடாது, ஒரு அப்பா அம்மாவாக நீங்கள் பயப்படுறீங்க, ஃபீவர் இருக்குது அந்த டைம்லனா, நீங்கள் இதை கட்டும் போது எல்லா நரம்புகளும் ஆக்ட் பண்ணும். அண்ட் அதுக்கு மேலே ஃபிட்ஸ் வந்த குழந்தைங்களுக்கு ஈஜ் அப்னார்மாலிட்டி இருக்குன்னா நாங்கள் மருந்தாக கொடுப்போம் கிளினிக்கில். ஸோ யங் அண்ட் ஏஜ் பிரெயினுக்கு இது முக்கியமான பிரச்சனை, டைஜஷன் செரிமானம், கேஸ் பிரச்சனை, வயிறு ஊதிக்கிறது, அப்புறம் சாப்பாட்டில் ஃபுட் பாய்சனிங் ஆகாமல் இருக்கணும். இப்போ நிறைய பேர் குழந்தைங்களை நம்ம 10 மாதம் சுமக்கிறத விட அதை வளர்க்கறத விட அவங்க ஃபுட் பாய்சனிங்லாம் வந்து இவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லையா, இப்போ நிறைய நியூஸில் பார்க்குறோம், நிறைய இந்த டைமில் பார்க்குறோம். ஆக்சுவலி வசம்பு ரெகுலராக ஸ்மெல் பண்ணுறாங்க வீட்டில் இருக்குது, சும்மா அந்த பவுடரை ஸ்ப்ரே வீட்டில் ஸ்ப்ரே பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வசம்பு பொடி வச்சுருப்பேன் மஞ்சளோட சேர்த்து அரைச்சி. நான் ஒரு பயங்கரமான டிப்ஸ் சொல்கிறேன், அதை நான் அதை ஸ்ப்ரே பண்ணிடுவேன், அதை குழந்தைங்க சுவாசிச்சுட்டு இருந்தாவே அவங்களுக்கு அலர்ஜி இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. இதில் முக்கியமான என்னென்னா தலையில் பெயின் பொடுகு பிரச்சனை இருக்குது. எத்தனை தடவை மொட்டை அடிச்சிருப்போம், என் பொண்ணுக்கே நான் வந்து ஒரு 4-5 தடவை ஸ்கூல் போகிறா பெயின் வந்துச்சுன்னு மொட்டை அடிச்சு விட்ருவேன். நான் அப்புறம் அவசரம் இதுக்கு நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது சொல்யூஷன் தேடுங்கம்மா, நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஏன்னா எனக்கு வேறு ஏதாவது ஒரு கெமிக்கலோ ஒரு க்ரீமோ ஏதோ போடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். வேப்பிலெலாம் தேய்ச்சி பார்த்துட்டோம் ஆனால் பெயின் போகவே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த வசம்பு பவுடர் எடுத்து தேங்காய்னா ஒரு விளக்கெண்ணில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டு தலையில் ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு தலைக்கு குளிப்பாட்டினா குழந்தைங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை, பொடுகு, பெயின் இருக்கவே இருக்காது. வெறும் கற்பாம்பூச்சி, எறும்பு, பூச்சிகள் இதெல்லாம் வராது, சாரியில் வரக்கூடிய அந்த மைட்ஸ்லாம் வர அது மட்டும் தான் வராதுன்னா தலையில் இருக்கிற பெயின் ஒரு பூச்சி தானே. எனி வேர்ம்ஸ் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல் பூச்சியிலேருந்து தலையில் இருக்கிற வேர்ம்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது கேட்கும். இன்னொரு பயங்கரமான டிப்ஸ் சொல்கிறேன், இது வந்துட்டு என்னென்னா குழந்தை பிறந்தோடனே உடம்பு கைக்கெல்லாம் முடி இருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு இல்லையா, அந்த முடி கொட்டுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நான் உங்களுக்கு தெரியாது எல்லாம் மதர்ஸ்க்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். நான் வந்து ஐஷு பிறந்தோடனே உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன், அவளுக்கு வந்துட்டு குட்டி உடம்பு ஃபுல்லாக முடிதான். நான் வந்து கருவாப்பில் நெல்லிக்க கஷாயமாக குடித்தேன், கருவேர் பிள்ளை, கருவில் இருக்கும் பிள்ளையோட பிள்ளையை வேரோடு சரி பண்ணுற சக்தி இருக்குது கருவேற்பிள்ளைக்கு, ஜெனட்டிக் டிசீசஸ் அதாவது பரம்பரை நோய்கள்லாம் வராமல் தடுக்கும். ஸோ நம்ம ப்ரெக்னென்சியில் கருவேப்பில் சாப்பிட்டா குழந்தைக்கு புது டிஎன்ஏ வரும், ஏன்னா எனக்கு அப்புறம் 100 தலைமுறைக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு குழந்தைய இந்த குழந்தை தான் கொண்டு போகுது, அந்த ஜீனை கொண்டு போகுது. அப்போ நான் எவ்வளோ ஒரு நாட்டுக்கோழி மாதிரி இருக்கணும் அந்த குழந்தை ராவாக, அப்போ நான் அப்படி யோசிப்பேன், அப்போ நான் கருவேப்பிலை நெல்லிக்க கஷாயம் குடித்தேன். ஸோ உடம்பு ஃபுல்லாக முடியோட பிறந்தேன், வளர்ந்தா என்ன பண்ணுவா, நான் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்வா. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஆயிலாக அப்ளை பண்ணோம், நல் பமராதி தைலாம் அப்ளை பண்ணு, அப்புறம் மஞ்சள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். எது ட்ரை பண்ணியுமே கம்ப்ளீட் அந்த வேக்ஸ் பண்ண மாதிரி முடி போல. இந்த வசம்பும் மஞ்சளும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் எடுத்து மஞ்சள் அரைக்கிற மிஷினில் அரைச்சிட்டு இந்த பொடியை வந்துட்டு பால் இருக்குல்ல பசும்பால் அதில் மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணோடனே காஞ்சிடும், உடனே கொஞ்சம் பால் எடுத்து அது மேலே வச்சு தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிட்டே வரணும், அப்புறம் காஞ்ச அப்புறம் உருட்டி விட்டு எடுத்திங்கன்னா உடம்புல இருக்க முடி ஃபுல்லாக வேக்ஸ் பண்ண மாதிரி போயிடும். பொம்பளை பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்லேருந்தே இது பண்ணிட்டு வந்தோன்னா அந்த டீனேஜ் அதுக்கப்புறம் வந்தப்புறம் அவங்க வேக்ஸிங் நிறைய பிரச்சனைக்கு அவங்க போகவே தேவையில்லை, அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இது வந்துட்டு ஹேர் ரிமூவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமாக யூஸ் பண்ண விஷயம் இது தெரியாமல் எவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் போடல. ஒரு குழந்தை பிறந்த 5 வயசுக்குள்ளே இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணி கேர் கொடுத்துட்டோன்னா ஆக்சுவலி இப்போ இருக்கிற மதர்ஸ் மாதிரி இவ்வளோ எஃபர்ட்லாம் வந்து யாருமே போட முடியாது. அவ்வளோ எஃபர்ட் போடுறோம் ஆனால் ப்ராப்பரான வழி தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் என்னோட எல்லா சகோதரிகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டோன்னா இது வீட்டில் ஈஸியாக பண்ணிடுவாங்க, பின்னாடி குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. ஆக்சுவலி 16 மூலிகைகள், ரோஜா பொய்தல், அதுக்கப்புறமா பச்சை பயிறு, மஞ்சள், சந்தனம் எல்லாமே போட்டு அரைப்பாங்கல்ல வீட்டில், பாதாம்லாம் போட்டு அரைப்பு தூள் மாதிரி அரைப்பாங்க உடம்புக்கு தேய்ச்சி குளிக்க, எல்லா பெண்களுக்கும் தெரியும் அது. பட் அதை விட ராவாக வெறும் விரலி மஞ்சளும் உரசி தேய்க்கிறோம்ல உடம்புக்கு மஞ்சள், அந்த மஞ்சளும் இதுவும் மட்டும் எடுத்து அரைச்சி வச்சுட்டாவே போதும், கம்ப்ளீட் ஹேர் லாஸ் ஆகிடும். அது மில்க் போட்டு போட்டு நம்ம கிளியோ பட்டுற மாதிரி கழுதப்பால் எடுக்கணும்னு தேவையில்ல, சாதாரண பசும்பால் போதும். அதுலேயே நம்ம குழந்தைங்களாம் வந்து ரொம்ப அழகாக பல பலன் ஆயிடுவாங்க. அழகுன்றது குழந்தைங்களோட சிரிப்பு தான். நான் சொல்லுறது ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா சிரங்கு, அந்த எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய ட்ரை ஸ்கின், நிறைய டிசீசஸை நம்ம தடுக்கலாம். பிள்ளைங்களை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்க்கறத விட இது மோர் தேன் எனஃப். ஸோ வசம்புன்னா நான் சொன்ன மாதிரி இவ்வளோ தான் தெரியும் பேசிக்காக, அந்த
பேச்சு வழக்கில் நம்ம சொல்றது அப்படின்றது பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு நாட்டில் வசம் வச்சு தேய்க்க அப்படின்னு வழக்கத்தில் சில வார்த்தைகள் சொல்லி வச்சுட்டு போனது வந்து அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் கழிச்சு வந்த தலைமுறையில் இது இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு. இன்னைக்கு தமிழர்களோட பண்பாட்டோ நம்மளோட கலாச்சாரம் நம்ம சுற்றி நம்ம வீட்டில் இருக்கிற விஷயத்தையோ இப்போ உங்கள் அம்மா வரைக்கும் தெரியும், இப்போ நான் தேடினாலும் எனக்கு தெரியும், என்னோட அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு நம்ம இதை பதிவு பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்மளோட தலைமுறைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வச்சுட்டு போயிடும்ல, அந்த மனநிறைவு சந்தோஷம் எதுவுமே கொடுக்காது. இது வந்துட்டு குழந்தைங்களுக்குள்ள ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப குறைக்குது. ஹைப்பர் ஆக்டிவிட்டின்றது தாண்டி குழந்தைங்களுக்குள்ள பய உணர்வுகள், போதுமான போஷாக் எடுத்துக்கல, நான் நல்லா ஆரோக்கியமான உணவு கொடுக்குறேன் என் குழந்தைங்களுக்கு, ஆனால் என் குழந்தைங்களுக்கு வந்து அது வெயிட் போடல, அது வந்து உடம்புல போய் சாரலை அப்படின்னு சொல்லி கவலைப்படுற பெற்றோர்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான மெடிசன். ஏன்னா நிம்மதியான தூக்கத்தை வர வைக்கிறது பார்த்தீங்களா, நல்லா தூங்குற குழந்தைங்களுக்கு அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு செடேட்டிவ், சைனீஸ் மருந்தில் வந்து இது முக்கியமாக இது வந்து ஒரு அனால்ஜிஸிக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது வலி நிவாரணியாக யூஸ் பண்ணுறாங்க. சைனீஸ் மெடிசன் வந்து எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட நம்மளோட தமிழ் மருத்துவம் மாதிரி பல ஆராய்ச்சிகள் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயமாக இதை சொல்லலாம். இன்னொன்று, இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு முக்கியமான மெடிசனாக இருக்குது. ஆன்டி டயபெட்டிக், ரெகுலராக வசம்ப வந்துட்டு ஸ்மெல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி முகர்ந்து பார்க்கறது சைனீஸில் தான் வந்து ஆல்ஃபாக்ஷன் அரோமா தெரப்பிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த அரோமா தெரப்பியில் மூட் ரெகுலேட் பண்ண, நல்ல செரட்டோனின் செக்ரீட் பண்ண, இது வந்துட்டு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகுன குழந்தைங்களுக்கு பேய் பயம், இருட்டு பயம், ரொம்ப பயப்படுறாங்க. அந்த பயத்துக்கு அப்புறம் திக்கி பேசுகிறாங்க. நீங்கள் ஸ்டாம்பரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பிறந்ததுலேருந்தே திக்காது, திக்கி பேசுகிற குழந்தைங்க நல்லா பேசிகிட்டு இருந்தால் இப்போ திடீர்னு திக்கிறான்னா கிளினிக் கூட்டிகிட்டு வருவாங்க. எதுக்கப்புறம் திக்கிறான்னு பார்த்தா திடீர்னு ஒரு அதிர்ச்சி, ஒரு ஷாக், ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும், திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போனோம், ஒரு நாய் வந்து திடீர்னு என் குழந்தை மேலே தாவிடுச்சு, இல்லை யாரோ மிரட்டிட்டாங்க. அதிர்ச்சிக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த ஃபியரையும் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து போகுது. மனசு பிரெயினில் போய் ஆக்ட் பண்ணுறது வந்து அந்த குழந்தையை காம் பண்ணுது, அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்குது. என்கிட்ட முக்கால்வாசி வர ஆட்டிசம் குழந்தைங்க எல்லாருக்கும் 2 மாதம் 6 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. ஆஷா மேம்கிட்ட மெடிசன் வாங்கி கொடுத்தோம், 3 மாதத்தில் பேசிட்டாங்க, 2 மாதத்தில் பேசிட்டாங்க. நான் வந்து கொடுக்குற மெடிசன் வந்து வசம்பு தான், ஸ்மெல் பண்ணுறது தான் இல்லை இன்டேக், இன்டேக்காக கொடுப்பேன். இன்டேக் ஆனால் நீங்கள் டோசேஜ் வழக்கம் போல கேட்கும், இன்டேக் எல்லாமே அந்த குழந்தைய பொறுத்து, வெயிட் பொறுத்து, வயசை பொறுத்து நான் டிசைட் பண்ணி டியூரேஷன் பொறுத்து கொடுப்பேன். அது என்ன பவரில் கொடுக்கணுன்றதுலாம் எனக்கு தான் தெரியும். இந்த வசம்பு வந்து உள்ளார கொடுக்கறது வந்து இந்த அதிர்ச்சிக்கு அப்புறம், ஃபியர் ஃப்ரைட்டுக்கு அப்புறம் ஸ்டாமரிங் கொடுக்குறேன் இல்லையா, ஒரு 2 மாதத்தில் அந்த திக்கி பேசுறது மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சபிள், திரும்பி அந்த குழந்தைங்க திக்கிறது இல்லை. அது முக்கியம் இல்லையா, திரும்ப வராது. இப்போ இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குது, இப்போ நான் இதை கொடுத்துட்டே இருக்கேன்னா அதுக்கப்புறம் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி திருப்பியும் வர்றதில்லை, பர்மனன்ட் க்யூர். அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல சொல்கிறதுக்கு. ஸோ நிறைய மெனக்கெடுதல் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் மேடம். ஏன்னா நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க, நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்மளும் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக இன்னும் அடுத்தடுத்த சீரீஸில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாங்க. நன்றி. முக்கோணம் SVS ரீஃபைன்ட் கடலை எண்ணெய், சுவைகள் எல்லாம் உதயம்.